ஏகாதசி என்பது பதினொன்று என்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. ஏகம் என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து. பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் வருகின்ற பதினோராம் நாள் ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதம் என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று, உபவாசம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த வெகுந்த ஏகாதசி திருநாளில் தான் தற்போது அரண்கனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி திருவையில் தேனியில் வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று பரமபத வாசல் திறக்கும் வைரவத்திற்காக தன்னுடைய திருக்கோவிலின் பிராகாரத்தில் வலம் வந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மூன்று ஆழ்வார்களால் பன்னிரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள். அந்த எம்பெருமான் பார்த்த சாரதி சுவாமி நம்மாழ்வார் எதிர் சேவையில் எழுந்தருளி காத்திருக்கும்படியாக பரமபத வாசல் திறப்பு வைபவத்திற்காக வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று எழுந்தருளை கொண்டிருக்கிறார். பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வாஸ்ரதம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்வதாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் என்று போற்றும்படியாக வேதத்தையே தமிழ் மறையாக ஆக்கி தந்த வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனுக்கு சேவை சாதித்து அருள்வதற்காக பார்த்த சாரதி பகவான் உபய நாட்டியார்களோடு கூட பூ மாலைகளும் பொன் மாலைகளும் அணிந்தவராக தீதக ஆடை உடை தாழ பெரும் கார்மேக கன்று போல வந்து கொண்டு இருக்கிறார். ஒரே திரையில் திருவரங்கம் எம்பெருமானும் திருவல்லிக்கேணி எம்பெருமானும் பக்தர்களுக்கு அருள் பாலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புத தரிசனத்தை பொதிகை தொலைக்காட்சி புத்தகமூர்த்தி சேவை தருகிறார். இவருக்கு நம்பெருமாள் என்று திருநாமம். மறுபுறம் திரையில் திருவல்லிக்கேணி புத்தகமூர்த்தி சேவை தருகிறார். இவருக்கு பார்த்தசாரதி என்று திருநாமம். ஸ்ரீரங்கம் மூலவருக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். திருவல்லிக்கேணி மூலவருக்கு வெங்கடகிருஷ்ணன் என்று திருநாமம். ஸ்ரீரங்கமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். திருவல்லிக்கேணியில் மூலவர் வெங்கடகிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்தில் குடும்பத்தோடு காட்சியளிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதன் உற்சவ மூர்த்திக்கு சித்திரை மாதம் ரேவதி திருநட்சத்திரமாக உள்ளது. மறுபுறம் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு ரோகிணி நட்சத்திரம் திருநட்சத்திரமாக அமைந்துள்ளது. ஸ்ரீ ரங்கநாதன் தர்மவர்மா என்கிற சோழராஜாவிற்கு பிரத்யட்சமானவர். இப்போது நாம் தரிசிக்கும் பார்த்தசாரதி சுவாமி தொண்டைமான் வம்சத்தில் வந்த சுமதிக்காக பிரத்யட்சமானார். நம்பெருமாள் கிழி மாலையில் மிக அழகாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நவரத்ன அங்கியை நம்மால் மிக அழகாக காண முடிகிறது. பிரத்யேகமான அந்த கிழி மாலை, கிளிகள் மற்றும் அந்த நவரத்ன அங்கியில் இருக்கக்கூடிய நவரத்தனங்கள் அனைத்தையுமே நம்மால் இங்கிருந்து காண முடிகிறது. ஒரு சிரிப்பில் அழகிய மணவாள பெருமாளவர் நம்பெருமாள். அதையும் தாண்டி இங்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்த பார்த்தசாரதியர், அங்கிருக்கக்கூடிய மூலவர் வெங்கடகிருஷ்ணன், உற்சவர்தான் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி பெருமாள் சென்னையில் இருக்கக்கூடிய உபதேசமான திருவல்லிக்கேணி சிரிக்கிறோம். மற்றொரு புறம் பார்த்தசாரதி பெருமானை எதிர்சேவை காண்பதற்காக ஆழ்வார்களுக்கெல்லாம் தலையாய் ஆழ்வாராக விளங்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அற்புதமான சொர்க்கவாசலுக்கு அருகாமையிலே முத்து கொண்டு தரித்துக் கொண்டு நின்ற வண்ணம் எம்பெருமானை அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளக்கூடிய அந்த பார்த்தசாரதி பெருமானை சேமிப்பதற்காக காத்து கிடக்கிறார். நன்சிறந்த அறிவு பெற்ற ஆழ்வார் திருநாட்டுக்கு சென்று அடியாரோடு சேர்ந்தமையை தன்னுடைய ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருவழியிலே நம்மாழ்வார் அற்புதமாக திருப்பாசுரத்திலே சேவிக்கிறார். அர்ச்சிராதி மார்க்கத்திலே இந்த ஜீவாத்மாவானவன் பூலோக வைகுந்தமாயிருக்கிற பெரிய பெருமாளையும் கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய பிருந்தாரண்ய க்ஷேத்திரமான திருவல்லிக்கேணியையும் சேவிக்கிறவர்கள் அழகான மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுவதற்காக முழக்கின ஆழ்கடல் அலை திரை கை எடுத்து ஆடின ஏழு பொழிலும் பலனேந்திய என் அப்பன் வாழ் புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே என்று
சுவாமி நம்மாழ்வார் 9-10 திருவாய்மொழியில அற்புதமாக சேவதாதிக்கிறார் என்று எப்படி முத்துக்கொண்டு தரித்துக் கொண்டு பார்த்ததாரி பெருமான் உபய நாச்சிமாரோடு வைகுண்ட வாசலை திறந்து சேவை தர எதிர்சேவையாக முத்துக்கொண்டை தரித்து பார்த்து கொண்டிருப்பாரோ சேர்த்து கொண்டிருப்பாரோ, அதுபோல திருவரங்கத்திலேயும் நம்பெருமான் நமக்கு அழகான அர்ச்சிராதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி மார்க்கம் அழகான நேற்றைய நித்திய திருப்பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவித்திருப்பாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயில் அணிமேல் கண் வளரும் மாமான் மகளே மணி மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று ஆண்டாள் பாடுறாள். இந்த அந்த பாசுரத்திலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்று என்று தெரிவிக்கிறார். இந்த பெரிய பெருமாளுக்கு சகஸ்திர சீரிஷா புருஷாகா சகஸ்திராட்ச சகஸ்திரபாதுன்னு அற்புதமாக வேதம் சொல்லுகிறது. 1000 திருநாமம் உடையவன் இந்த கோவிந்த பெருமான். கீதாச்சாரியன் பார்த்ததாரதி பெருமான். இந்த பார்த்ததாரதி பெருமானையும் பெரிய பெருமாளையும் சேவிக்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய என்னும்படியான விளக்கு ஒளியை சிந்தக்கூடிய ஒளியான அர்ச்சிராதி மார்க்கம் என்கிற அந்த ஒளி பாதையானது வட வாசலாகியிருக்கிற வைகுண்ட வாசலில் புக அமரரோடு சேர்ந்து நாமும் வைகுண்டம் சேரலாம். தூபம் கமழும் துயிரணமேல் கண்பலரும் என்று அசதோமா சர்க்கமையே என்று வேதம் சொல்லுவது போல இருளை விட்டு பிரகாசத்துக்கு வா என்னும்படியாக இவள் தூபம் என்கிற அந்த அசதோமா என்னும் இருளான அந்த அயற்சியாய் இருக்கிற பஞ்சமையிலே படுத்து கிடக்கிறாள். இன்றைக்கும் தெற்கு வாசலாக செல்லக்கூடிய யமப்பட்டினத்திற்கு தூமகேது மார்க்கம் என்று சொல்லுவது உண்டு. தூமாதி மார்க்கம் அது புகையும் இருட்டுமாய் குப்பையும் கூலவுமாய் இருக்கும் நரகவாசல். ஆனால் பகவான் தன்னுடைய அழகான தளிருமேனியை கட்டி நாராயணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரணப்புடம் பூரித்து உயர்வின்றி நீரடி கடல்கள் நின்றாத்தன நெடுவரை தோரணமாய் நிறைத்தெங்கும் தொழுகனர் உலகே என்று சுவாமி நம்மாழ்வார் 9-10 திருவாய்மொழியில சூழ் விசும் பணிமுகள் என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு யார் ஒருவர் இந்த பூலோக வைகுண்டமாயிருக்கிற பெரிய பெருமாளையும் மாவல்லிக்கேணியானம் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியும் வைகுண்ட ஏகாதசியில ஆச்சார அனுஷ்டானத்தோடு உபவாசம் இருந்து சேவிப்பார்களோ அவர்களுக்கு அந்த வானந்தம் இல்லாத அந்த அற்புதமான வைகுண்டத்தை தருகிறான், மோட்ச பிராப்தியை தருகிறான் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். குசேலனுக்கு செல்வம் தந்த திருநாள்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசிக்கே ஹரிதனம் என்கிற ஒரு சிறப்பு திருநாமம் உண்டோ உபவாசம் ஏகாதசியிலோ அவர்களுக்கு செல்வமும் சேவகமும் கொண்டாடி மருத்துவமும் தீர்ந்து அன்றாள் நாச்சியார் திருமாவையிலே அருள் செய்திருக்கிறார். யாரோ வைகுண்ட ஏகாதசியிலே உபவாசம் இருந்து பெரிய பெருமாளுடைய அந்த அழகான படிகளை கண்டு செவிப்பார்களோ அவர்களுக்கு செல்வம் மட்டுமல்ல தக்க செல்வம் மட்டுமல்ல திருத்தக்க செல்வம் மகாலட்சியே இருக்கக்கூடிய எந்த பார்த்ததாக பெருமான் தன்னுடைய திருமார்பத்திலே அகலகலே அழகான பதக்கத்திலேயே தன் திருமார்பத்தில் மகாலட்சியை கூறிக்கொண்டு உபய நாச்சிமார்களோடு வரம் தரும் அர்த்தனாக வரத ராஜனாக பேர் அவுரால பெருமானாக கீதாச்சாரியனாக வருகிறார். தர்மருக்கு யுதிஷ்டருக்கு யுதிஷ்டருக்கு ராஜ்யத்தை அளித்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. ருக்மாங்கத மன்னனுக்கு பிள்ளை செல்வமில்லை என்று வேண்டிய பொழுது அழகான தற்புத்திர சந்தான பிராப்தியை கொடுத்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. வைகானத மன்னன் பிதர்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. அம்பரீஷ மகாராஜா குருவாசனுடைய அந்த ஏவிவிட்ட பூதத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவன் உபாசித்த வைகுண்ட ஏகாதசியினுடைய அந்த அனுகிரகத்தினால் அந்த உபாசனையினால் சக்கரத்தாழ்வானிய ஏவி குருவாசர் தாபத்திலிருந்து அம்பரீஷனை காத்த திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. சத்யபாமாவின் கர்வத்தை அடக்க உற்பணி பிராட்டி துளாபாரத்திலே ஒரு கையளவு துளசியை விட்டு விருந்தாவன சரணி என்ன இந்த விருந்தாவன கேத்திரத்திலே பார்த்ததாரதி பெருமான் பாடிலாடி அகங்கரை பிரசாதத்தை தந்து அருள் பொறித்து கொண்டு இருக்கிறார்.
ஆழ்வாரோடு சேர்ந்து அனைத்து அடியார்களும் திருவல்லிக்கேணி ஆலயத்தில் பரமபத வாசலை திறந்து பார்த்தசாரதி எழுந்தவளும் அழகை கண்டு பக்தி பரவசமாகின்றனர். இப்பேற்பட்ட இந்த தெய்வ தரிசனத்தை பொதிகை தொலைக்காட்சி நேரலை ஸ்ரீ சடகோபனை பெற்று உய்வடைகிறார்கள். இந்த திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தினமான இன்று நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனால் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்று தொழான்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் என்று ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையில் போற்றியபடியான பகவான் கண்ணபிரான் திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் பரமபத வாசலை திறந்து மாசானா மார்கதீர்ஷோகம் என்று சொல்லும்படியான உயர்ந்த இந்த மார்கழி மாதத்திலே கீதாச்சாரியனான பகவான் வேதத்தையே தமிழாக செய்த மாறன் சடகோபனுக்கு அத்யயன உற்சவத்தின் பகல் பத்து உற்சவத்தின் இந்த திருநாளில் பரமபத வாசல் திறப்பு வைபவத்தில் நம்மாழ்வாருக்கு திவ்ய தரிசனம் தந்து கொண்டு இருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த வைபவத்தை பொதிகையின் நேரலியில் முதிரையோடு கூட காட்சி தருகிறார். நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் சேர்ந்து தன்னுடைய திவ்ய தரிசனத்தை உபய நாச்சியார்களோடும் கூட வழங்கி கொண்டு இருக்கிறார். திரையின் ஒரு புறத்தில் ஸ்ரீ ரங்கநாயகன் தனக்கே உரிய பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசலை திறப்பதற்காக பக்தர்களோடு சேர்ந்து எழுந்தொருளி இருக்கிறார். ஸ்ரீ பார்த்தசாரதி பகவான் தங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே என்று வணங்கும்படியாக தொண்டரடி பொடி வாயில் என்று சொல்லப்படக்கூடிய பிரதான வாயிலின் சமீபத்தில் அமைந்துள்ள பரமபத வாசலை திறந்து கொண்டு சுவாமி நம்மாழ்வாருக்கு தன்னுடைய திவ்ய தரிசனங்களை தந்து கொண்டிருக்கிறார். வாரணமாயிரம் சூழவளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் என்று புறமெங்கும் தோரணம் நாட்டி இருக்க இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பரமபத வாசலை திறந்து பார்த்தசாரதி பகவான் தரிசனம் தருகிறார். பரமபத வாசலை எழுந்தவழி இருக்கிறார். எதிரது இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் தவிரவர் அவரவர் கை நிலையை காட்டினர் அவிர் குரல் வரசங்கள் அலைகடலில் உழங்கற்ற மதுவிழி சுழாய் முடி வாதவன் தமர்க்கே என்று எந்த வைகுண்ட ஏகாதசியிலே இந்த அற்புதமான வடக்கே அமைந்திருக்கிற அர்ச்சிராதி மார்க்கத்தின் வழியாக பிரஜா நதியை கடந்து அழகான பூலோக வைகுண்டம் என்கின்றதான நம்பெருமானுடைய திருவடி நிலைகளை சேவிக்கக்கூடிய பரமபத வாசல் சிறப்புக்காக நாமும் அவரோடு சேர்ந்து காத்திருக்கிறோம். எம்பெருமான் பூலோகத்திலே இரண்டு பேருக்கு வைகுண்ட தரிசனத்தை தான் இந்த மன்னகத்திலேயே காட்டி தந்தான். உலகமுள்ள பெருவாயா ஓப்பில் கீர்த்தி அம்மானே என்று கீர்த்தி மிகுந்த இந்த பெரிய பெருமாள் இந்த கோகுலத்து ஆயர்பாடியிலே ஒருவராக வாழ்ந்த அந்த தடிப்பாண்டவன் என்கிற ஒரு யாதவன். அவன் மட்பாண்டங்களை செய்யக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தார். ஒரு தரம் யசோதா மாதா என்ன கலவியில் தொடர்ந்த கண்ணனை புரட்டி பிடிப்பதற்காக காட்டுக்கோள் எடுத்துக்கொண்டு துரத்தி வந்தார். அங்கே ஓடி வந்த கோவிந்த புத்தனான பெரிய பெருமாள் நம் பெருமாள் அழகாக சலங்கையை ஒழிக்க ஓடி வந்து தடிபாண்டவன் இல்லத்துக்குள்ளே புகுந்தான். ஏன் அங்கே புகுந்தான் என்றால் தடி என்றால் தயிர், பாண்டம் என்றால் மட்பாண்டம். அந்த தயிர்பானகை செய்யக்கூடியவன் இல்லத்திலே எதற்கு புகுந்தான் என்றால் அவன் ஈர களிமண்ணினாலே பானகள் செய்து விற்கக்கூடியவன். அதனாலே குழந்தைகளை கிட்டே அங்கவிட மாட்டான். அது ஓடி வரும்போது இளஞ்சென்று பயமறியாது என்று காலாலே உடைத்துவிட்டால் என்ன பண்ணுவது என்று அவன் ஒரு பெரிய கரம்பு வச்சு எல்லாரையும் ஓட்டின்று போனான். அதனால யசோதா மாதா எல்லா கிரகத்திலும் கிருஷ்ணன் புகுந்தானான் கேடுவாள், கதி பாண்டவன் இல்லத்துக்கு மட்டும் வரம் தேட மாட்டாள், ஏன்னா அவனை கிட்ட கேட்க மாட்டான் குழந்தைன்னு அந்த இடத்த கடந்து போனாலாம். ஆனால் அங்கேதான் போனான். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் தன்னுடைய வழிபடகை கதிபாண்டவனுக்கு காட்டுவதற்காக ஒரு குதிர் என்கிற பானுக்குள்ளே புகுந்து மூடிக்கொண்டார். அங்கே அன்னோக்கும் தொழுதகையும் யசோதை கண்டாள் அப்படின்னு தொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே என்று சொல்லும்படியாக இந்த வழிவழகிலே மயங்காதவர் எவருண்டோ திருப்பானாழ்வார் இந்த அழகிய மனவாள பெருமாளாக இருக்கிற நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திலே அந்த போல்
அங்கே அரங்கனை சென் அரங்கனை என் கண்ணனை கண்டகங்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று அவர் வடிவழகிலே சாய்ந்து விட்டாரா. இன்னைக்கும் திருவரங்கத்தில் நீங்க போனீங்கன்னா கையெழுத்திருக்கிற அந்த மாணிக்க தூண்கள் ஏன் அந்த தூண் வச்சிருக்காங்கன்னு ஆச்சாரியர் அற்புதமாக தெரிவிக்கிறார். அழகான திருப்பாணாழ்வார் இவருடைய வழிவழகில அழகிய மணவாள பெருமான ஆண்டாளுக்கு மணவாளராய் அழகிய மணவாளராய் இருக்கக்கூடிய இவர் கண்ணனைகளை மகிழ்ந்து விட்டாரா. கண்ணனை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாமேனு அந்த அழக அப்படியே சாய்ச்சிருக்காம அவரை சாய்க்கும் போது பிடித்து கொள்ள ஒரு துணையாக ஒரு பொது கொம்பு வேண்டாமா. சேமனை வெந்தி தீவினை பெருக்கி பெருமார் ஒருவனை மருவி ஊமனார் கண்ட கடி கடலிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாடுகள் பாடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் வருகைய விடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்களும் கலவையை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணரவெண்ணும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம் என்ன எந்த பலகால முடியாக பலகால நாயகியாக திருவங்கையாழ்வார் மார்கழியிலே பாவை நோன்புக்காக இந்த அழகிய நம்பெருமாராயிருக்கிற திருவரங்கத்தை எம்பெருமான் மேலே ஈடுபட்டாரோ என்ற பராமுக நாயகியாக அம்மாழ்வார் பாவை நோன்பு இருக்கும் பாவை மாதமாகிய இந்த மார்கழியிலே தனுர்மாதத்திலே அந்த அழகான பிராட்டியாராக பாவனைகளை ஈடுபட்டாரோ அப்படி இந்த இரண்டு ஆழ்வார்கள் தான் அஞ்சு முடிப்பொரு கந்தவியாய் ஆழ்வார்கள் எங்கிருக்கும் தன்மைகளாய் எந்த ஆண்டாள் அழகான அந்த விஷ்ணு சித்த குழந்தன கல்பவல்லின்னு ஒரு பெண்ணாகவே பெரியாழ்வாய் செற்றெடுத்த பெண்பிள்ளையாக பிறந்து இந்த கரியிலே ரங்கமன்னாரை வளர்த்து திருப்பெரும் கோவிலையான தட்டி எழுப்பி சிலாமூர்த்தியாக சகிரமூர்த்தியாக பள்ளி கொண்ட என் அப்பனை ரங்கராஜனை தட்டி எழுப்பி வாரணமாகிடும் கூட வளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்கிறது பூரண பொற்குடம் நாட்ட இறைத்தெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று பாரதமாயிரம் மற்ற கஜங்கள் ஆயிரம் சூழ்ந்து வர அது அரங்க நக அணியப்பன் என்னும்படியாக முத்தப்பன் அழகப்பன் ரத்திர குடையப்பன் என்னும்படியாக இந்த அழகான ரங்கராஜன் ராஜர்களுக்கு ராஜாவாக அந்த அழகான சொர்க்கவாசலை நோக்கி நடையிட்டு வருவதை நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். வேள்வி உள் மடுத்தலும் விரை கமல் நரும் புகை காலங்கள் வலங்குடி கலந்தெங்கும் இசைத்தனர் ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமரென்று வாழும் கண் மடந்தைய வாழ்த்தினர் மகிழ்ந்தே என்று எந்த அந்தரத்தமர்கள் கூட்டங்களெல்லாம் அரங்கநாதனை சேவிப்பதற்காக திருவரங்க அந்த கோவில் மின் வாசலிலே நின்று சுந்தரர் நெருக்க இச்சாதரர் நிற்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் மட்டும் இல்லை இதுவோ அரங்கத்தம்மா கண் புயல் எழுந்தவராயே திரு பள்ளி எழுந்தவராயே என்று திருவழியாழ்வார் இந்த திருவரங்கத்து எம்பெருமானைத்தான் சாலையிலே விஸ்வரூப தரிசனமாக மார்கழியிலே அந்த சன்னதி வாசலை திறந்து பார்ப்பதற்காக 33 கோடி தேவர்களும் காத்து கிடக்கிறார்கள். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்து காத்து கிடந்து தரிசிக்கின்ற திருவரங்கத்து எம்பெருமானுடைய வைகுண்ட ஏகாதசி தரிசனம். அதனாலதான் இந்த ஏகாதசிக்கு 3 கோடி ஏகாதசி என்றும் மோட்ச ஏகாதசி என்றும் அற்புதமான திருநாமம். பெருமாள் வழிவழகினாலே சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்திருக்கிறார். மற்றொரு புறம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று மாறன் குருகூர் சடகோபனாகிய அந்த நம்மாழ்வாருக்கு அழகான சொர்க்கவாரோடும் முன்னோடும் திருவிஞ்சி 1000 பல்லாண்டு என்று அழிவாரின் வீரப்பாசுரங்களை அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியார் செவிக்க இரண்டு திவ்ய கேத்திரங்களையும் நாம் ஒருங்கே பொதிகை தொலைக்காட்சியில அழகான சாய்ந்த கொண்டை ரத்ன கிரீடம் நானாவிதமான கற்கள் நிறைந்த அந்த மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த மண்ணு சிறுத்தொட்டில் தேனி உனக்கு திரமன் விழுந்தான் மாணிக்குழலனே தாளேலோ வையமலந்தானே தாளேலோ என்று மாணிக்கத்தையே இடைத்து இந்த சிறு குட்டனாகிய பெரிய பெருமாளுக்கு அற்புதமாக தந்தார் பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மாவே இறங்கி வந்து இந்த பூலோக வைகுண்டம் என்கிற இந்த திருவரங்கத்திலே உற்சவம் நடத்தினதினாலே சுவாமிக்கு பிரம்மோற்சவம் என்று நாம் உகந்து கொண்டாடுகிறோம். ஆழ்வார்களும்
ஆச்சாரியர்களும் ராமானுஜரும் கிடைத்து செல்வம் திருத்தக்க செல்வம் இந்த சேவகம் பாடுவதற்காக தான் ஸ்ரீமத் ராமானுஜர் இங்கேயே தங்கி பகல் பத்து ராப்பத்து என்னும் புத்தகங்களை எல்லாம் திருவரங்கத்து செல்வத்தை வகுத்தமைத்து வைஷ்ணவம் தினமான இன்று பக்தர்களுக்கு திருவகுள் புரிகிறார். நாரணன் தமரை கண்டு வந்து நல் நீர்முகில் பூரண பொற்கூடம் பூரித்தது உயர்வில் நீரினி கடல்கள் விந்தாசன நிறுவரை தோரணம் நிறைப்பெங்கும் தொழுதனர் உலகே என்று உலகமே தொழும்படியாக அடியார்கள் தூழ்ந்திருந்து பல்லாண்டு ஏற்கும்படியாக அடியோ கூடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று வணங்கும்படியாக வைகுண்டம் புகுதலும் வாசலில் வாணவர் வைகுண்டன் தமர் எமர் எமவிடம் புகுதென்று வைகுண்ட தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே என்று ஆழ்வார் போன்று ஏற்படும்படியாக ஸ்ரீரங்கம் நந்தரிமான் ரத்னாங்கி சேவையில் தீ மாலையில் சேஷக் குறையின் கீழே பக்தர்களுக்கு பரமபத வாசலை திறந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த பரமபத வாசல் திறப்பு வைபவத்தை வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று பொதிகை தொலைக்காட்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவ மூர்த்தி கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி வர சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று ராஜாவிற்கே உண்டான குடையின் கீழே வர பரமபத வாசலின் சமீபத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். தூள் விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் வளம் ஏந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே என்று இந்த வைகுண்ட ஏகாதசிக்காகவே பரமபதம் செல்ல ஆசைப்படும் முக்த ஆத்மாக்களுக்காகவே ஆழ்வார் இப்பேற்பட்ட தீந்தமிழ் பாக்களை அருளி செய்து இருக்கிறார். அந்த பாசுரங்களை தமிழ் மறையை கௌரவிக்கும் உற்சவத்தை நடத்திக் கொண்டு பரமபத வாசலை தாண்டி தன்னுடைய அழகான நடை அழகினால் மூணு நிமிஷம் முழங்கி புறப்பட்டு கொண்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாயகன் நம்பெருமாள் பக்தர்களுக்கு பரமபத வாசலை திறந்து வைகுண்ட ஏகாதசி திருநாளான இன்று திவ்ய திருவருள் புரிகிறார். தன்னுடைய பெரிய திருக்கோவிலில் பரமபத வாசலை திறந்து கொண்டு வடக்கு வாயிலில் சந்திர புஷ்கரணி கரையின் சமீபத்தில் இப்போது தன்னுடைய நடை அழகுகளை காட்டிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பொருள் முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை என்பதை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாடோ என் செய்கை உலகத்தீரே என்று இப்பேற்பட்ட நம்பெருமாள் பரமபத வாசலை திறந்த இந்த வைபவத்தை பொதிகை தொலைக்காட்சியிருக்கிறோம். அந்த பரமபத வாசல் வைகுண்ட வாசலின் வழியே நம்பெருமாளையே பின்தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அவரை வணங்கிக் கொண்டு வருகிறார்கள். தன் நேராயிரம் பிள்ளைகளோடு கலர்நடை